அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது அனைவருக்கும் சமத்துவம், அனைவரும் ஆலய பிரவேசம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூக்குரலிடும் கம்மிகளின் ஆட்சி நடக்கும் கேரளத்தில் ஒரு பெண்ணை கோவிலுக்குள் அனுமதிக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. ஒருவனும் இதை பற்றி மூச்சு விட காணோம். பெண்ணுரிமைவாதிகளுடைய சத்தம் ஏதாவது கேட்கின்றதா என்பது தெரியவில்லை. ஆம், கேரளா மாநிலம் கொச்சியில் ஒரு கோவில் உள்ளது, திருவைராணிக்குளம் மகாதேவ கோவில். அந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அந்த கோவிலினுடைய தேவி கோவில் ஆண்டுக்கு 12 நாட்கள் தான் திறந்திருக்கும். அந்த 12 நாட்கள் திறக்கக்கூடிய நாட்களிலே மிகப்பெரிய கூட்டம் அங்கே தேவியை தரிசிப்பதற்காக வரும். அந்த கோவிலில் இந்த சீசனில் அந்த தேவி கோவில் நடை திறக்கப்பட்ட போது அந்த தேவியை தரிசிக்க சினிமா நடிகை அமலா பால் என்பவர் அந்த தேவியை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையில் அங்கு சென்றிருக்கின்றார். சினிமா நடிகையை பற்றி நம்முடைய கருத்து வேறு பலதும் உண்டு, அவர்களுடைய தொழில் அது. ஆனால் தேவியை காண வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உண்மையில் இருந்தால்தான் இவர்களை போன்ற ஆட்கள் செல்வார்கள். திருவைநாயிரங்குளம் பகவதியை தரிசிப்பது என்பது ஒரு பாக்கியம் போல கருதக்கூடியவர்கள் நிறைய ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்கின்றார்கள். அப்படி நம்முடைய நடிகை அமலா பால் அவர்களும் சென்றிருக்கின்றார்கள். அங்கு சென்றபொழுது அமலா பாலை எல்லோருக்கும் தெரியும் தானே, ஆகவே அவர் பிரபலமானவர், செலிபிரிட்டி. ஸோ அவர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் கிறிஸ்தவர் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். சாதாரணமாக இந்து ஆலயங்களில் எல்லா இடங்களிலும் பெரிய அரசின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு போர்டு இருப்பதை நாம் பார்த்துருக்கின்றோம். கேரளாவில் அஹிந்துக்களுக்கு பிரவேசனம் இல்லை. அஹிந்துக்களுக்கு பிரவேசனம் இல்லை. அது குருவாயூர், திருவைராணிக்குளம் போன்ற பிரபலமான கோவில்களிலே இந்த போர்டு இருக்கும். தமிழகத்திலும் மதுரை போன்ற கோவில்களில் இந்த போர்டு தான் பார்த்துருப்போம். ஹிந்துக்கள் அல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை. இதில் ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், அகநிலைத்துறையினுடைய கீழே, தேவசம் போர்டினுடைய கீழே உள்ள வேலைகளில் அரசு இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தி இப்போது கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தேவிமாரி கல்லூரியினுடைய ஒரு விளம்பரம் போட்டிருக்கின்றார்கள். அந்த விளம்பரத்தில் முஸ்லீமுக்கு இடஒதுக்கீடு இருக்கின்றது கல்லூரி வேலையிலே. அப்போ இந்துவனுடைய ஒரு கல்லூரியில் முஸ்லீமுக்கு வேலை கொடுக்கலாம், ஆனால் இந்துவனுடைய ஒரு கோவிலில் கடவுளை கும்பிட வேண்டும் என்று நம்பி வரக்கூடிய ஒரு பக்தருக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் தீராவிடம் கம்மிகள் போன்றவர்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயம். இப்படி அமலாபால் செல்லும்போது அமலாபால் தடுக்கப்பட்டார், அவர் அதில் வேதனைப்பட்டார். உண்மையான நம்பிக்கையோடு வரக்கூடிய பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என்று அவர் ஆதங்கப்பட்டார். கடைசியில் தேவசம் போர்டு அதிகாரிகள் சொல்வது தாந்திரிக விதிப்படி அல்லது ஆலயத்தினுடைய அந்த பாரம்பரிய முறைப்படி தான் இந்த அனுமதி மறுக்கப்பட்டது. கடைசியிலே அவருக்கு தந்திரிகள் இடப்பட்டு தரிசனத்துக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது என்பது போன்ற பல கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. உண்மையிலே என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த மாதிரி விஷயங்களிலே தந்திரிகள், மடாதிபதிகள் போன்றவர்கள் கூடி பேசி தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கோவிலே சுவாமி கும்பிட அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். இதில் ஒன்று என்ன என்றால், அமலாபால் கிறிஸ்தவர் என்பதற்காக தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கண்டிப்பாக அந்த கோவிலில் தரிசனம் செய்திருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை காட்டாமல் தெய்வத்தை காண வேண்டும், அந்த தேவியை ஒரு வகை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையோடு போபவர்கள் பேசாமல் உள்ளே போய் சுவாமி கும்பிட்டு வந்தால் யார் அறியப் போகின்றார்கள்?
மீராபால் மீராபால் இல்லையா அமலாபால் செலிப்ரிட்டி, பிரபலமானவர், அதனால் எல்லோருக்கும் தெரியும். இயேசுதாஸ் அவர்கள் இன்று வரை குருவாயூரில் ஏற்றப்படவில்லை. இயேசுதாஸுக்கு இயேசுதாஸ் பாடிய பாடல்கள் அந்த குருவாயூர் கோவில்களில் பாடப்படும், ஆனால் இயேசுதாஸுக்கு தரிசனம் அனுமதிக்கப்படவில்லை. சபரிமலையில் எல்லோரும் போகலாம். இப்படி இது மிக முக்கியமான காரணம், இந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் சும்மா ஏதோ பொழுதுபோக்குக்காக சுற்றுப்பயணம் போவதற்காக வருவதல்ல கோவில். அது ஒரு விஷயம். உனக்கு இந்து கடவுளில் நம்பிக்கை இல்லை என்றால் என்ன கூந்தலுக்கு நீ கோவிலே வர வேண்டும்? அப்படி கேள்வி வரும்பொழுது சும்மா நாங்கள் சுற்றுலா போகின்றோம், சுற்றுலா போகக்கூடிய கூட்டத்திலே இந்த கோவிலையும் சுற்றி பார்த்து விட்டு போகின்றோம் என்று சொல்லி இந்து ஆலயத்துக்கு வர வேண்டிய தேவை கிடையாது. நம்பிக்கை இல்லாதவர்கள் முஸ்லீம் மசூதிக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ போக முடியாது. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றுச்சுன்னாலும் அவர்களை போகக்கூடாது, அது எங்கேனாலும் சரி. ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் போகலாம். கேரளாவிலே சபரிமலையிலே பெண்களை அனுமதிப்போம், அது செய்வோம், இது செய்வோம் என்று முரசு கொட்டி கொண்ட அந்த கம்மிகளுடைய ஆட்சியிலே ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கின்றதே, சிந்திக்கப்பட வேண்டாமா? இதில் என்ன ரசம் என்று சொன்னால், சபரிமலையிலே போய் ஐயப்பன் முன்னால் கை கூப்பக்கூட மனமில்லாமல் கையை தாழ்த்து போர்த்துவிட்டு நாராயணகுரு, பிரபலமாக கேரளாவில் அத்தனை பேரால் மதிக்கப்படக்கூடிய ஒரு குரு நாராயணகுரு, அந்த நாராயணகுருவினுடைய ஒரு நிகழ்ச்சி சதயம் நிகழ்ச்சியில் அனைவரும் குரு பிரம்மா குரு விஷ்ணு மந்திரம் செல்லும்போது எழுப்பியிருக்கின்றார்கள். அதை மதிக்காமல் அமர்ந்திருந்து சர்ச்சையை கிளப்பிய கேரளா முதல்வர் பினராயி விஜயன், இவனெல்லாம் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். தீபாராதனை நடக்கும்போது சுவாமியை கும்பிடாமல் கையை தாழ வைத்து கொண்டு ஏதோ அவனுடைய சிற்றப்பனை வேடிக்கையை பார்ப்பது போல பார்த்து கொண்டு நின்றவனுக்கு எல்லாம் கோவிலுக்குள்ளே அனுமதி. எனக்கு தேவியை காண வேண்டும் என்ற ஆசையோடு வரக்கூடிய ஒரு பெண்ணை அவள் கிறிஸ்தவர்கள் என்று கண்டுபிடித்து அனுமதி மறப்பு. கேரளாவினுடைய அகநிலையத்துறை கேரளா தேவசம் அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரனா என்பவன், அவரும் ஒரு கோவிலே சென்று இதேபோல சுவாமியை கும்பிடாமல் நிற்கின்றார். உனக்கு சாமியை கும்பிடுவதற்கு மனமில்லை என்று சொன்னால் என்னத்துக்கு நீ இந்த பதவியில் இருக்கின்றாய், எதற்கு நீ கோவிலுக்கு வருகின்றாய்? உண்மையான பக்தர்களோடு வருவதை அனுமதிப்பதில்லை, உண்மையான பக்தர்களுக்கு அவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற விடுவதில்லை, இதுபோன்ற போலிகளுக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்கின்றார்கள். இந்த ஜந்துக்களை அனுமதிப்பதை விட நல்ல ஹிந்துக்களை, ஹிந்து மனம் உள்ளவர்களை, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை, அந்த தெய்வத்துக்கு மேல் நம்பிக்கை உள்ளவர்களை அனுமதிக்க வேண்டும். இதற்கு நம்முடைய தர்ம பெரியவர்கள் கூடி யோசித்து ஒரு மகப்பரிசீலனை செய்ய வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோளாக சமூகத்துக்கு வைக்கின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்.